குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் எங்களை சொல்ற அளவுக்கு இந்த கட்சி இதாயிருச்சுன்றது எங்க வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் எங்களை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கன்னு இவரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு உரிய தகுதிக்கே நாங்கள் நினைச்ச தகுதியில இருந்து அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார். இது சரியல்ல. அவர் இது போன்ற கருத்துக்களை பேசுவாரனால் அதற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டியது நாங்கள் தருண வரும். எனவே எங்களை பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு குருமூர்த்திக்கு ஒன்று தகுதி தராமல் உயர்ந்தது அல்ல. அவரை தன்னை எங்களை அமைச்சர் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் விமர்சனம் மூலம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கிறார். அந்த பத்திரிகையுடைய ஆசிரியரை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் என்றக்காக செய்கிறார். அவர் அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு மாபெரும் ஒரு மாமேதை, அரசியல் அரசியல் சாணக்கியர், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்கள் அம்மாவுடைய அன்பை கவர்ந்த சுவ அவர்கள் இருந்த அந்த பத்திரிகையை இன்றைக்கு எடிட்டராக பொறுப்பேற்றிருக்கிற குருமூர்த்தி அவர்கள் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும், நாவை அடக்கி பேச வேண்டும். இது போன்ற கருத்துக்களை பேசுவது அதிமுக தொண்டர்களுடைய எதிர்ப்புக்கு நிச்சயமாக அவர் பதில் சொல்ல வேண்டிய காலம். நிச்சயமாக அவர் இந்த கருத்தை சொல்கிறார்னா விளம்பரத்துக்காக பேசுகிறார். எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்க தலைவர்களுக்கு எடுக்கிற நடவடிக்கையை பற்றி இவர் பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. குருமூர்த்தி போன்றவர்கள் எங்க கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. எங்கள் தலைவர்கள் எடுத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றை கூடி தொண்டர்கள் பெற்ற ஒரு மாபெரும் இயக்கம், ஒரு தாயின் கீழ் பணியாற்றியவர் சகோதரர்கள் இணை எங்களுக்குள் பிரிவு வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுக்கு உரிய தருணம் கொடுத்து இன்றைக்கு இன்னைக்கு மாண்பு முதலமைச்சரும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் மாண்பு துணை முதலமைச்சரும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சிந்தித்து செயல்படுத்தி சரி நமக்குள் இவ்வளோ ஒரு பிரிவினை வந்த பிறகு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிகழ்வு வந்திருக்கிற என்ற அடிப்படையில் தான் அவங்க நீக்கியிருக்கிறாங்க. அது நிதானத்தோடு எடுத்தப்பட்ட முடிவு. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று குருமூர்த்தி போன்றவரை போல் இதை செய்ய முடியாது. இது அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டி வளர்த்த இயக்கம். இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஜாதியினர், பல இன மக்கள், பல மதத்தினர் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களையெல்லாம் இன்றைக்கு அரவணைக்கு அம்மாவுடைய தலைவருடைய வழியில் இன்றைக்கு அரவணைத்து செல்லக்கூடிய மாண்பு முதலமைச்சரும் எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குருமூர்த்திக்கு அருகதை இல்லை. சட்ட ரீதியாக அது தலைமைதான் எடுக்க அடிப்படையில் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு அவர் தான் செயல் தலைவர் தான் அதுக்கு சொல்லணும். ஆனால் உண்மையிலே செயல் தலைவர் இந்த நேரத்தில் வார்த்தை கடமைப்பட்டிருக்கார். அந்த மாதிரி ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தீய சக்தியான திமுகவை இன்றைக்கு ஆர்கே நகர் மக்கள் டெபாசிட் காலையில் இனிமேல் எதிர்காலம் இந்த திமுகவுக்கு இல்லை என்பதை நிலைநிறுத்திருக்கிற ஆர்கே நகர் மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலே நன்றியையும் இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கும். எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. அது அது அவர் தான் சொல்லணும். நீங்கள் அதுக்கு வந்து அவங்ககிட்ட கேளுங்க. எங்கிட்ட கேட்டீங்கன்னா எங்கிட்ட கேட்கறது இல்லை. வரேண்ணா எங்களை பொறுத்தளவுக்கு திமுக டெபாசிட்டிலேருந்து வரவேற்கத்தக்கது, வாழ்த்தத்தக்கது, போற்றத்தக்கது. ஏன்னா இந்த நாட்டில் அந்த திமுக என்ற ஒரு தீய சக்தியானது இந்த கட்சியானது எப்போ வந்தாலும் சரி ரவுடிசம் தான் இருக்கும். மக்கள் பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. அவங்க வந்தாலே சாதாரண சாமானியப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே இது அடிப்படையில் தான் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்களை வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சார், ஆர்கே தினகரனுடைய வெற்றி தற்காலிகமாக, அதெல்லாம் ஒரு தற்காலிகமான வெற்றிங்க. தினகரன் வெற்றி என்பது ஒரு தற்காலிகமான வெற்றி. அது நாங்கள் தான் பூஸ்ட் பண்ணிட்டோம். தினகரனை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டோம். இன்றைக்கு அதற்கு பிறகு வந்த சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தினகரனை மையப்படுத்தியே வந்தது. அதன் மீது அந்த தொகுதி மக்கள் மீது ஒரு அனுதாப அலை ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள், ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள் தினகரனைக்காக வாக்கு கேட்டார்கள். இன்றைக்கு அதே தினகரனை எதிர்த்து கேட்கிறார்கள் என்ற ஒரு அவர் மீது ஒரு இரக்க உணர்வு ஏற்பட்டு தான் அந்த வெற்றி வந்திருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது நிச்சயமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அதற்கான காரணங்களை காரண காரியங்களை இன்றைக்கு தலைமைக் கழகத்தில் ஏற்கனவே எங்கள்லாம் கூப்பிட்டு அழைத்து அங்கே பேசியிருக்கிறார்கள். கழகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதை எல்லாம் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள்.